அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்கள் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக பெரும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வருகிறீர்கள் முக்கியமாக உடல் மற்றும் மனதளவில் பெரும் கஷ்டத்தை அனுபவித்து வருகிறீர்கள் இந்த பனிரெண்டு ஆண்டுகளில் குடும்பத்தில் பிரச்சனை கடன் பிரச்சனை வேலை மற்றும் தொழில் பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கள் பார்த்து விட்டீர்கள் அந்த அளவிற்கு கஷ்டத்தை மட்டுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக அதிக மன அழுத்தம் கூட இருப்பவர்கள் நெருங்கியவர்கள் கூட எதிரியான நிலை என சொல்ல முடியாத கஷ்டங்களையும் சந்தித்திருப்பீர்கள் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என பெரும் குழப்பத்திலும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களது மன கஷ்டத்தை சொல்லக்கூட ஆளில்லாமல் கடந்த பனிரெண்டு வருடங்களாக தவிப்பதுதான் மிகுந்த வேதனை பனிரெண்டு வருடமாக பல மறக்க முடியாத பாடங்களையும் கற்றிருப்பீர்கள் நீங்கள் பட்ட அவமானங்களை மறந்து விடாதீர்கள் அதற்கு பதிலளிக்கும் காலம் நெருங்கி வந்துவிட்டது ஏன் இந்த வாழ்க்கை எதற்கு இந்த வாழ்க்கை என புலம்பிக் கொண்டு நிறைய பேர் இருப்பீர்கள் சிலருக்கு தற்கொலை எண்ணம் கூட வந்திருக்கும் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை முற்றிலும் மாறப் போகிறது துலாம் ராசி என்பர்களே இனி வரும் காலம் சிறப்பாக அமையப் போகிறது அப்படி அந்த காலம் எப்பொழுது என்று நீங்கள் கேட்பது புரிகிறது அக்டோபர் முப்பதாம் தேதி வரப்போகிற கேது பேச்சு மிகவும் உங்களுக்கு யோகமாகவும் ராஜயோகத்தை தரப்போகிற காலகட்டமாகவுமே அமையப்போகிறது ரா ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த கேது அக்டோபர் முப்பதாம் தேதி முதல் பனிரண்டாம் வீட்டிற்கு செல்லப் போகிறார் கலஸ்தர் ஸ்தானத்தில் இருந்த ராகு ஆறாம் வீட்டிற்கு செல்லப் போகிறார் இந்த ராகு கேது பயிற்சியால் அற்புதங்கள் என்று என்றுதான் துலாம் ராசி என்பர்களுக்கு சொல்ல வேண்டும் ஆறாம் வீட்டில் ராகுவினால் மகாலட்சுமி யோகம் உங்களை தேடி வரப்போகிறது செல்வ பலம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது மகாலட்சுமியின் அனுகுலமும் ஆசையும் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கப் போகிறது இந்த ராகு கேது பயிற்சியால் சங்கடங்களை மட்டுமே சந்தித்து வந்த நீங்கள் இனி சந்தோஷங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் குறிப்பாக மன அழுத்தம் நீங்கி நிம்மதி கிடைக்கப் போகிறது கெட்டமின் கிட்டில் ராஜயோகம் என்ற அமைப்பின் செயல்பாட்டின்படி இந்த கேது பயிற்சி உங்களுக்கு மிகவும் நூறு சதவீதம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது குறிப்பாக இந்த ராகுகேது பயிற்சினால் நீங்கள் கொடுத்த கடன்கள் ராகு குடும்பத்தில் கஷ்டத்தை கொடுத்து வந்தது கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகளும் இருந்து வந்தது கடந்த வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு நெருக்கடிகளை சந்தித்து வந்த உங்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் காலம் நெருங்கி வந்துவிட்டது அக்டோபர் முப்பதாம் தேதிக்கு பிறகு வீட்டில் நிம்மதியில்லாமல் இருந்த நிலை மாறி உங்களுக்கு இடையே நெருக்கங்களும் நிம்மதிகளும் அதிகரிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே போகிறது கேது பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வரப்போவதால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படப் போகிறது துலாம் ராசி என்பர்களே குறிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேதனைகளும் மாறியும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப்போகிறது வெளிநாட்டு யோகமும் தேடி வரப்போகிறது வெளிநாட்டு வேலையை விட்டுவிட்டு வந்தவர்களுக்கு மீண்டும் அழைப்பு வரும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது கடுமையான உழைப்பை போட வேண்டியது மட்டும்தான் அப்படி நீங்கள் போடும் கடுமையான உழைப்பிற்கு நூறு சதவீதம் வெற்றியும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரப்போகிறது பெண்களுக்கும் இனி வரும் காலம் நல்ல காலகட்டமாகவே அமையப்போகிறது நல்ல காரியங்கள் நிறைய நடைபெறும் காலகட்டமாகவும் அமையப்போகிறது பட்டம் பதவி புகழ் தேடி வரும் காலகட்டமாகவும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த விரிசல் நீங்கும் காலகட்டமாகவும் கசம்புக்கள் நீங்கி ஒரு ஒருவர் ஒரு புரிந்து கொள்ளும் காலகட்டமாகவுமே துலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் பயணங்களின் பொழுது மற்றும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மேலும் குறிப்பாக உங்களிடம் இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை உங்களின் கோபம் மட்டும்தான் எனவே இந்த காலகட்டத்தில் அதாவது பதினெட்டு மாதங்கள் உங்கள் கோபத்தை மட்டும் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களது வாழ்க்கையை மட்டும் நினைத்து பாருங்கள் அப்படி நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றியை தேடித்தரும் நீங்கள் கோபத்தை குறைத்தாலே உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் நூறு சதவீதம் குறையும் துலாம் ராசி அன்பர்களே மேலும் ஆறில் ராகு இருப்பது அஷ்டலட்சுமி யோகத்தையும் உங்களுக்கு தேடித்தரப்போகிறது இந்த காலகட்டத்தின் உறவினர்களின் பாசமும் நேசமும் அதிகரிக்கும் ஆறாம் வீட்டிற்கு ராகு வரப்போவதால் எதிரிகள் தொல்லை ஒழியும் போட்டி பொறாமைகள் கடன் வைத்திய செலவுகள் ஆகியவை குறையப் போகிறது இந்த காலகட்டத்தில் மேலும் வரக்கூடிய காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு நன்மைகள் அளித்து உங்களது வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அளிக்கப் போகிறது பனிரெண்டு வருடங்களாக இருட்டில் இருந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இனி வெளிச்சம்தான் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் மிகவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது கடல் கடந்த பயணங்களின் மூலம் அதிர்ஷ்டமும் ஏற்படும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது மேலும் துலாம் ராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக புண்ணிய பலன்களை அடைந்து அதன் மூலம் மகிழ்ச்சி கொள்வீர்கள் இந்த காலகட்டம் இதனால் வரை நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கும் அதற்கு பிரதிபலனாக இனி வரும் காலகட்டம் நல்லபடியாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களது ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்துக்கொள்ளுங்கள் இது உங்களது மனதில் நிம்மதியையும் தெளிவையும் கிடைக்கச் செய்யப்போகிறது போகிறது மொத்தத்தில் இந்த ராகு ராகுகேது பயிற்சி ராசி என்பர்களுக்கு நூறு சதவீதம் சிறப்பான பயிற்சியாகவே அமையப்போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களது கோபத்தை குறைத்து கொண்டால் போதும் நன்றி